வணக்கம் அன்பு மாணவர்களே, திஸ் இஸ் யுவர் ஆல் அபவுட் இங்கிலீஷ். வருக வருக. இப்போது இன்னைக்கெல்லாம் இருந்தால் அவனுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு ஒன்று தமிழில் சொல்லுவோம். அது ஆங்கிலத்திலையும் அப்படியே இருக்கிறது. அதை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் என்றால், he must be 70 if he is a day. இன்னைக்கெல்லாம் இருந்தால் அவருக்கு என்ன ஒரு 70 இருக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் he must be 70 if he is a day. It must be 70 if he is a day. அப்படி கூட சொல்லலாம். ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. மிகச்சரியாக சொல்ல வேண்டுமானால், he must be 70 if he is a day. She must be 80 if she is a day. என்று சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் இருந்தால் அது 70 ரூபா இருக்கும் அப்படின்னா, இட் மஸ்ட் பி 70 ருபீஸ் இஃப் இட் இஸ் அ டே என்று கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கெல்லாம் இருந்தால் அப்படிங்கிறது தான் இஃப் இட் இஸ் அ டே, இஃப் இஸ் அ டே, இஃப் இஸ் அ டே. ஒரு நல்ல ஃப்ரேஸ் இது, நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு பயன்படுத்தலாம். மீண்டும் நாளை வேறு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.